சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். டெல்லியை போல் தமிழகத்தில் காற்று மாசு இல்லை என்று வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறினார். நீர்நிலைகளில் ஏற்படும் விபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த முகாமை வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பேரிடர் காலங்களில் தமிழக மக்கள் அனைவரும் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதேபோல் அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு எப்படி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழக முதல்வர் மாவட்டம் தோறும் இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்த அறிவுரை வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் மதுரை அடுத்தபடியாக திருச்சி இந்த முகாம் நடைபெறுகிறது. டெல்லியில் காற்று மாசு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை காற்று மாசு குறித்து அனைவரும் தைரியமாக நம்பிக்கையுடன் இருக்கலாம். இதை மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதனால் வாட்ஸ்அப்பில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம். தமிழகத்திற்கு காற்று மாசு ஏற்பட வாய்ப்பில்லை. வட மாநிலங்களில் வயல்வெளிகளில் ஏற்படும் எரிப்பை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதற்கான நடவடிக்கை தமிழகத்திலும் எடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று காற்றின் தன்மை குறைவாக இருந்த காரணத்தினால் அது போன்ற தோற்றம் ஏற்பட்டுள்ளது. காற்று மாசு தர நிலையில் தமிழகம் சிறந்த இடத்தில் உள்ளது. டெல்லியில் இருந்து காற்று மாசு இங்கே பரவிவிடும் என்று தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. வயல்வெளி எரிப்புகளை தமிழகத்தின் வேளாண்மை துறை சார்பில் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆழ்துளை கிணறுகள் மட்டுமின்றி இடிமின்னல் மழை தரைமட்டம் போன்ற இடர்பாடுகளில் சிக்கிக்கொள்ளும் மக்களை மீட்க வருவாய் மற்றும் மீட்புத்துறை இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். இடர்பாடுகள் இருந்து தப்பிக்க எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். ஆழ்துளை கிணறு குறித்து பல்வேறு துறைகள் கண்காணித்து வருகிறது. வயல்களில் இருக்கும் ஆழ்துளை கிணற்றில் மூடுவதற்கு அருகில் உள்ள உள்ளாட்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உடனடியாக அணுக வேண்டும். திறந்து கிடக்கும் ஆழ்துளை கிணறுகள் குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மாவட்ட தொடர்பு எண் 1070, மாநில தொடர்பு எண் 1077 ஆகியவற்றில் எங்களை தொடர்பு கொடுக்க வேண்டும். தற்போது வரை 1030 ஆழ்துளை கிணறுகள் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பாக மாற்றி அமைக்கப்படுகிறது. ஆழ்துளை கிணறு மட்டும் இல்லாமல் சுவரில்லாத தரைமட்ட கேணி, அனைத்து வகையான நீர்நிலைகள், நதிகள் ஆகியவற்றில் செல்ஃபி எடுப்பது, தண்ணீர் வெளியேறும் போது எட்டி பார்ப்பது, மண் தன்மை பார்க்காமல் ஆபத்தான இடங்களுக்கு செல்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். நீர்நிலைகளில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது மணப்பாறையில் நடந்த ஒரு விபத்து குறித்து மட்டும் நாம் பேசிக் கொண்டே இருக்கக்கூடாது. பொதுமக்களும் அரசுடன் இணைந்து இதை செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆழ்துளை கிணறில் ஏற்பட்ட ஒரு விபத்தை மற்றும் கணக்கில் கொண்டு மற்ற ஆபத்துகளை பற்றி கவனத்தில் கொள்ளாமல் வர ஆபத்துகளை விட்டுவிடக்கூடாது. குஜராத்தில் மீட்கப்பட்ட கன்னியாகுமரி மீனவர்களை கால்நடை மற்றும் மீன் வனத்துறை கண்காணித்து வருகிறது. அதேபோல் கடலுக்குள் மீன் பிடிக்க சென்ற வருடம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். புயல் சின்னம் காரணமாக கச்சத்தீவில் இருந்து மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். நான் வந்து இந்த இதை பற்றி ஒரு 2 செகண்ட் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் தன்னை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதே மாதிரி அரசு எடுக்கும் முயற்சிகளில் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துடன் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சென்று இந்த விழிப்புணர்வு முகாமை நடத்த சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த சப்ஜெக்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு நிருபர் வந்து ஒரு முக்கியமான டாபிக் கேட்டிருக்காரு. டெல்லியில் மாசு, காற்று மாசு ஏற்பட்டுள்ளது, அதை தவிர்க்க என்ன மாதிரி கண்காணிப்பு இருக்குது அப்படின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு தைரியமாக எல்லோரும் நம்பலாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதை கண்காணித்து வருது. எந்த ஒரு வீதியும் வேண்டாம், வாட்ஸ்அப் செய்தி வதந்திகளை நம்ப வேண்டாம். அதே மாதிரி இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் திரு பாலச்சந்திர அவர்கிட்டையும் நாங்கள் தொடர்பு கொண்டு கண்காணித்து வருகிறோம். டெல்லியிலையுமே உச்சநீதிமன்றம் இந்த ஸ்டபிள் பேர்னிங் அப்படிங்கிறது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த வயல்களில் இருக்கக்கூடிய எரிப்பை உடனடியாக நிறுத்தத்துக்கு ஆணை நேற்றுக்கே போட்டிருக்காங்க. அந்த பகுதியிலும் படிப்படியாக குறையுங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரைக்கும் கண்காணித்ததில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்ற தகவலை வந்து அவங்க எங்ககிட்ட டெய்லி நாங்கள் கிடைக்கணும். அந்த தகவலை இன்றைக்கும் நான் உறுதிப்படுத்திருக்கேன். இது
தனிப்பு நேற்றைய தினம் அந்த அந்த ப்ரீஸ் காற்றின் தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்த காரணத்தினால்தான் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டதே தவிர்த்து பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படிங்கிறது ஒரு 2.5 mm பார்ட்டிகுலேட் மேட்டரை மானிட்டர் பண்ணுவாங்க, எவ்வளோ பார்ட்ஸ் பர் மில்லியன் இருக்கணுன்றது. இதை நம்ம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து சுற்றுப்புற சூழல் அமைச்சகம் மூலமாக அதை வந்து கண்காணித்து வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நல்ல முறையில் தான் இருக்குது. இந்த டெல்லி மாதிரி நம்ம குட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ட்ரியோ இல்லையா வந்து நம்ம சொல்கிற மாதிரி புவர் வெரி புவர் அந்த மாதிரி கேட்டகரியில் இல்லை. சிலர் வதந்தியாக அங்கேருந்து காற்று இங்கே வந்துடும்ங்கிற வதந்திகள்லாம் சொல்கிறாங்க. சில அப்படி காற்று வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இது அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருது. அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை என்று தான் இதுவரை எங்களுக்கு. இது தமிழ்நாட்டு பிரச்சனையே அல்லங்க. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேளாண்மை துறையினர் முழு விழிப்புணர்வோடு இருக்காங்க. இந்த மாதிரி தன்னோட வயலை அந்த இது முடிந்த பிறகு எரிக்கும் தன்மை தமிழ்நாட்டுக்கு. வட மாநிலங்களில் இது ஒரு ப்ரொசீஜராக இருக்குது. டெல்லி ஹரியானா யூபி சாரி ஹரியானா சண்டிகர் பஞ்சாப் யூபி போன்ற மாநிலங்கள் அந்த மாநிலங்களும் உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் முழுமையாக இதை தடை செய்ய வேண்டும் ஆணை போட்டிருக்காங்க. இப்போது முக்கியமாக அதோட முக்கியமான ஒரு பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். மன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போ அண்மையில் சில விபத்துகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆழ்துளை கிணறு விபத்து இல்லையா, சாலையில் ஏற்படக்கூடிய விபத்து இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற வகையான இடி மின்னல் தாக்கி இயற்கை இடர்பாடில் இறப்பு ஏற்படுது. இது எல்லாம் தவிர்ப்பதற்கு ஏற்கனவே அரசு பல்வேறு துறைகள் வாயிலாக நம்ம மீட்பு போன்ற இதுக்கு வசதிகள் இருந்த போதிலும் பொதுமக்களை சார்ந்த பொதுமக்களை ஈடுபடுத்தி பொதுமக்களை மையமாக கொண்டு ஒரு விழிப்புணர்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும்னு ஆணையிட்டு மண்மோ வருவாய்த்துறை அமைச்சருக்கு ஆணையிட்டு அனைத்து துறைகளும் வருவாய் மற்றும் மீட்பு துறை அனைவரும் இணைந்து இந்த விழிப்புணர்வில் ஈடுபட்டிருக்கோம். இந்த விழிப்புணர்வோட நோக்கமே என்னென்றால் நம்ம வந்து அன்றாடம் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் நம்ம பயணிக்கக்கூடிய முறை இல்லையா, பயணிக்கக்கூடிய இடம் இல்லையா, நம்ம பணி செய்யும் இடம் இல்லையா, படிக்கக்கூடிய இடங்கள் போன்றவை மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் எந்த விதமான ஆபத்துகள் நமக்கு இருக்கலாம், அந்த பகுதியில் இயற்கை மற்றும் செயற்கை இடர்பாடுகள் என்னென்ன வாய்ப்புள்ளது, அதற்கு அதிலேருந்து மீள்வதற்கு நம்ம எளிதில் புரியும் வகையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ஆழ்துளை கிணறுக்குனாக்க நம்ம ஏற்கனவே அரசு ஆணையிட்டு விதிமுறைகள் உச்சநீதிமன்றம் கைட்லைன் போட்டு அரசு வந்து விதிமுறைகள் போட்டு அதே மாதிரி வேளாண்மை உள்ளாட்சி அமைப்பு எல்லா துறைகளும் குவாட் போன்ற துறைகள் கண்காணித்தால் கூட பொதுமக்கள் டக்குன்னு அவங்க வயலில் அப்படி இருக்குன்னா உடனடியாக நம்ம அதை மூடுவதற்கு நடவடிக்கையோ உடனடியாக பக்கத்தில் உள்ளாட்சி அமைப்போ வேளாண் துறையோ தோட்டக்கலைத்துறையோ மற்ற இவங்களுக்கு தகவல் சொல்லணும். இடி மின்னல் நீங்கள் புதுக்கோட்டையில் பார்த்தீங்க, ஒரு இடி மின்னல் ஒரு கருமேகம் வரும்போது காலியான இடம் நம்ம பாதுகாக்கக்கூடிய கட்டணம் கிடைக்கவில்லை என்றால் நம்ம இடைவேளையிட்டு முண்டியிட்டு தலையை குனிந்து இருக்க வேண்டும் என்ற விதிமுறை. இது புரிந்து கொண்டிருந்தால் இந்த 30-க்கும் மேற்பட்டோர் ஒரே ஒரு கொட்டையேறி காலி மனையில் வந்திருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி எளிதில் புரியக்கூடிய புயலில் வெள்ளத்தில் தாழ்வான பகுதிகளில் இருக்கும்பொழுது அதே மாதிரி நிறைய பேர் வந்து தண்ணி தேங்கும் இடத்தில் ஆழைத்து பார்க்காமல் நடந்து சென்றிருக்கார்கள். அதே மாதிரி மழை முடியும் பொழுது பழைய கட்டடமோ இல்லையா காயும் செவர் பக்கத்தில் தங்கம் போகும்போது அந்த செவர் விழுது. அதே மாதிரி இபி இன்றைக்கி உள்ள ஒத்திகை காட்டுவாங்க, இபி வயரை சரியாக கையாளாதும்போது அந்த ஷாக் பாம்பு கடி இந்த மாதிரி ஒவ்வொன்று மனிதருக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் இது எல்லாத்துக்கும் எளிதில் புரியக்கூடிய வகையில் மக்களுக்கு இந்த தகவலை கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களோட மக்களாக சேர்ந்து அரசும் தொண்டு நிறுவனம் தங்கள் கடமையும் சேவையை ஆற்ற வேண்டும் என்று நான் முதலமைச்சர் இந்த திட்டத்தை மதுரையில் நேற்றைக்கு தொடங்குவதை பற்றி இன்றைக்கி திருச்சியில் வந்திருக்கோம். தொடர்ந்து இது அனைத்து மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தப்படும். அனைவருங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுக்க சொல்லி சொல்றோம். 1070 மாவட்டத்தோட நம்பர், மாநிலத்தோட நம்பர் 1077. இது இரண்டுலையும் கொடுக்கணும். அதுக்கு மீறி கூட நம்ம வந்து தகவல் இப்போ பத்திரிகை தொலைக்காட்சி சில பேர் வந்து அந்த இடத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க, அதுலேயும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம்.
குறிப்பாக மாவட்ட ஆட்சியருக்கு என்ன அறிவுரை வந்துடும்னா, விதிமுறை இதெல்லாம் இருந்த போதிலும் ரிக் ஓனர்ஸ் மீட்டிங், வியாபாரிய சங்க மீட்டிங், அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பதிவு எல்லாம் பதிவு செய்திருக்கணுங்க. விதிமுறை பதிவு செய்யாதவங்க இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு பதிவு செய்ய வச்சு இந்த தகவலை சேகரித்து உடனடியாக உங்கள் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோ